வெல்கம் டு ஜே கே பிளாக்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி, காலத்தின் அருமையை அறிவோம். ஆதினு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் காலத்தை வீணடிச்சிட்டே இருப்பான். ஒரு நாள் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து பிக்னிக் போனான். அங்கே போய் அவன் ஃபோனை தான் நோண்டிட்டு இருந்தான். அங்கேருந்து அவனோட நண்பர்கள், வா நம்ம சுற்றுலா தலத்தில் நிறைய நேரம் சந்தோஷமாக இருக்கலாம், ஏன் வீணடிக்கிறன்னு கேட்டான். அவன் அதை கண்டுக்காமல் அவனோட ஃபோனை நோண்டிகிட்டே இருந்ததால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலைக்கு போகலான்னு சொன்னாங்க. வேண்டா வெறுப்பாக ஆதி அவங்களோட கிளம்பி போனான். மற்ற எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தை இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனாங்க. ஆனால் ஆதி மட்டும் ஃபோனை நோண்டிகிட்டே மெதுவாக மலையேறினான். அவன் மலைக்கு போய் சேர்றதுக்குள்ளே சூரியன் மறைஞ்சிருச்சு. ஆனால் சூரிய கதிர்களோட அந்த மலையோட இயற்கை காட்சி அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவனோட நண்பர்கள் ரொம்ப நேரமாக சூரியனை மறைகிறதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அடடா, நண்பர்கள் சொன்ன மாதிரி நேரம் வீணடிக்காமல் இருந்திருந்தா நம்மளும் சூரிய அஸ்தமனத்தை கண்டு ரசிச்சிருக்கலாமேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். காலம் பொன் போன்றது, காலம் நமக்காக எதுக்காகவும் காத்திருக்காது. நம்ம தான் காலத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.